ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னா, நம்ம சம்டைம் சொல்லுவோம், நான் விடிய காலையில் எல்லாம் பண்ணுறேன், விடிய காலையிலே எழுந்துருவேன். இப்போது 6 மணிக்கு மேலேனா காலையிலன்னு சொல்லுவோம், விடிய காலையில் பண்ணுவோம், அதிகாலையில் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த அதிகாலையில் விடிய காலையில் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு என்ன வேர்ட் அப்படின்றது தான் டுடேஸ் வேர்ட் ஆஃப் த டே. ஸோ டுடேஸ் வேர்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னா டான். டான் அப்படின்னா என்னென்னா அதிகாலை நம்ம ஏர்லி மார்னிங் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஏர்லி மார்னிங் அப்படின்னா இப்போ ஒரு 4 மணி 4:30 எல்லாம் கூட நம்ம ஏர்லி மார்னிங்னு சொல்லலாம். இப்போ டான் அப்படின்னா எக்ஸாக்டாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கொஞ்சம் அந்த வானத்தில் வந்து ஒரு ஆரஞ்சு ஒரு கலர் வந்திருக்கும், சன்ரைஸ் ஆயிருக்காது, ஆனால் ஒரு ஆரஞ்சு கலர் ஷேட் மட்டும் வந்திருக்கும். ஒரு 5:30 அந்த மாதிரி டைமில் லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலரில் வானம்லாம் தெரியும், அந்த மாதிரி டைம் தான் வந்து டான் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து டான் அப்படின்றது ஒரு நவுன் ஃபார்ம். நவுன்னா அந்த டைமை சொல்கிறது, அந்த நேரத்தை, அதாவது இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற அந்த டைம், அதுதான் அதிகாலை. அந்த டைமை வந்து சொல்கிறதுக்கு தான் டான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டான் அப்படின்றத வேர்பாகவும் யூஸ் பண்ணலாம். வேர்பாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டான்க்கு வந்து என்ன அர்த்தம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்து புரிய ஆரம்பிக்குது, இல்லை பிகினிங் ஸ்டார்டிங் அந்த மாதிரி, எனக்கு புதுசாக ஞானோதயம் வந்திருக்கு அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கூட அந்த உதயமாயிருக்கு, அந்த மாதிரி திடீர்னு அந்த விஷயம் எனக்கு வந்து புரிஞ்சிருக்கு, ஸ்டார்ட் ஆயிருக்கு, அந்த மாதிரி இதுக்கு கூட நம்ம அந்த டான் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஐ காட் அப் பிஃபோர் டான் எஸ்டர்டே. ஸோ ஐ காட் அப் பிஃபோர் டான் எஸ்டர்டே அப்படின்னா நேற்று, இப்போ டான் அப்படின்றது என்னென்னா இந்த ஒரு ஆரஞ்சு கலரில் வானம் தெரிய ஆரம்பிக்கிற டைம், காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி, அதுதான் டான். ஸோ ஐ காட் அப் பிஃபோர் டான் எஸ்டர்டே அப்படின்னா அந்த மாதிரி ஆரஞ்சு கலர் அந்த டைமுக்கு முன்னாடியே நான் எழுந்திரிச்சிட்டேன், மேபி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 4:00 எழுந்திரிச்சிட்டேன்னா 4:00 நமக்கு அந்த மாதிரி ஆரஞ்சாக இருக்காதுல்ல. ஐ காட் அப் பிஃபோர் டான் எஸ்டர்டேனா நேற்று நான் அந்த டான் அந்த டைமுக்கு முன்னாடியே நான் எழுந்திரிச்சிட்டேன், அதான் வந்து ஐ காட் அப் பிஃபோர் டான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஐல் பி தேர் அட் டான். ஐல் பி தேர் அட் டான்னா இப்போது ஈவினிங் நைட் வந்து நீங்கள் ஈவினிங் ஏதோ ஒரு ஊருக்கு கிளம்புறீங்க, இப்போ அங்கேருந்து கேட்குறாங்க நீங்கள் காலையில் எப்போ வருவேன், எத்தனை மணிக்கு வருவேன் அப்படின்னா, ஐல் பி தேர் அட் டான் அப்படின்னா அந்த டைம் கிட்ட, இந்த ஒரு 5:30 5:45 அந்த மாதிரி இந்த விடியற நேரம் வர்றதுக்கு அந்த ஆரஞ்சு ஷேடில் இருக்கிற அந்த நேரத்தில் நான் அங்கே வந்துடுவேன், அங்கே இருப்பேன். ஐல் பி தேர் அட் டான், ரைட். நான் அந்த நேரத்தில் அங்கே இருப்பேன். ஐல் பி தேர் அட் டான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், மை மதர் ஓக்மியா அட் டான். மை மதர் ஓக்மியா அட் டான்னா என்னோட அம்மா என்னைய அந்த காலையில் டைமில், காலையில் டைம்னா அந்த ஒரு சன்ரைஸ்க்கு முன்னாடி உள்ள அந்த ஆரஞ்சி ஷேடு இருக்கிற மாதிரி அந்த டைமில், அதுதான் வந்து டான். ஸோ மை மதர் ஓக்மியா அட் டான்னா அந்த டைமில் எங்கள் அம்மா என்ன எழுப்பி விட்டுட்டாங்க, ரைட். இது டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அட் த சேம் டைம் கிராக் ஆஃப் டான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கிராக் ஆஃப் டான் அப்படின்னா பொழுது அந்த புலரும் போது அப்படின்ற மாதிரி, அந்த ஆரஞ்சு கலரும் வர்றதுக்கு முன்னாடி லைட்டாக அது ஆரம்பிச்சிருக்கும், அந்த கிழக்கு பக்கத்தில் லைட்டாக ஒரு ஆரஞ்சு கோடு மாதிரி ஆரம்பிக்கும், அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா தெரியும். லைட்டாக அந்த இடத்துல ஆரஞ்சு இருக்கிறது வந்து கிராக் ஆஃப் டான். கொஞ்சமாக ஒரு சின்னதாக ஒரு ஆரஞ்சு லைட் வர ஆரம்பிக்கிறது வந்து கிராக் ஆஃப் டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மை மதர் ஓக்மியா பட் த கிராக் ஆஃப் டான் அப்படின்னா, கிராக் ஆஃப் டானா ரொம்ப ரொம்ப ஆரஞ்சாக கூட முழுசாகல, லைட்டாக ஆரம்பிக்கிற டைமில் நெளி போட்டாங்க அப்படின்றதுக்கும் கிராக் ஆஃப் டான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ பார்த்ததெல்லாம் வந்து நம்ம நவுன் ஃபார்மில் பார்த்தோம். இப்போ இதே இது வந்து வேர்பில் பார்க்குறோம் அப்படின்னா, வேர்பில் வந்து டான்க்கு அர்த்தம் அப்படின்னு பார்க்குறோன்னா, ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்குது, ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், புரியுது, ஸ்டார்ட் ஆகுது, உதிச்சுது, எனக்கு அந்த டைமில் தான் நான் ஞானோதயம் வந்தது அப்படிலாம் சொல்லுவோம்ல, திடீர்னு எனக்கு தோணுச்சு, அப்படி உதிச்சுது, திடீர்னு பல்ப் எரிஞ்சுது, அதெல்லாம் வந்து டான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வேர்புக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா,
suddenly the idea dawned on me. Suddenly the idea dawned on me அப்படின்னா திடீர்னு எனக்கு அந்த ஒரு ஐடியா வந்து எனக்கு தோணுச்சு, திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா உதிச்சது. சடன்லி த ஐடியா டான் ஆன் மீ, ரைட்? ஸோ இது வந்து வேர்ப் ஃபார்மில் யூஸ் பண்ணுறது. டான் அப்படின்னா டான் ஒரு வேர்ப், டான் ஆன் அப்படின்னு சொன்னால் அது ஃப்ரேசல் வேர்ப், பட் மோரலஸ் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி அர்த்தம் தான். டான் ஆனன்னு சும்மாவும் சொல்லலாம், டான் ஆனன் ஃப்ரேசல் வேர்பாகவும் சொல்லலாம், டான் அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ஸோ டான் ஆன் அதை ஃப்ரேசல் வேர்பாக தான் யூஸ் பண்ணணும்ல, டான் ஆன்னா எனக்கு அந்த மாதிரி உதிச்சது அப்படின்ற அர்த்தத்தில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ சடன்லி த ஐடியா டான் ஆன் மீனா எனக்கு திடீர்னு அப்படி ஒரு ஐடியா உதிச்சது அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில். ஸோ இனிமேல் யாராவது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசும்போது இந்த விடிய கால டைமை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா டான் அப்படின்ற அந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். இப்போது மார்னிங் டைமில் ஒர்க் அவுட்ஸ்லாம் ஜாகிங்லாம் போகிறவங்க, காலையில் உனக்கு விடிய காலையில் உனக்கு வந்து மிஸ் கால் கொடுக்குறேன் ரெடி ஆயிரம்லாம் சொல்லுவாங்களே, ஸோ ஐல் கால் யூ அட் டான் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைமில் ஐல் கால் யூ அட் டான்னா அந்த விடிய கால டைம், அந்த சன்ரைஸ்க்கு முன்னாடி உள்ள டைமில் ஐல் கால் யூ அட் ஐல் கிவ் யூ அ மிஸ் கால் அட் டான் அப்படிலாம் சொல்லலாம் நம்ம. உன்னை வந்து அந்த டைமில் நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ரைட்? ஸோ ஐல் மீட் இன் த நெக்ஸ்ட் லெசன். பை பை.